वेलकम टू माय चैनल இன்னைக்கு நான் வால்கனோ ஜூஸ் பண்ணப் போறேன் எப்படி பண்றதுன்னு பாப்போம் பாருங்க இது வால்கனோ ஜூஸ் னு ஏன் பேர் வச்சிருக்கோம்னா வால்கனோனா எரிமலை பொங்கி வழியிறது அதே மாதிரி இது ஒரு டிஃபரண்டான ஜூஸ் இது பண்ணி காமிக்கிறதுக்காக நான் இது பண்றேன் ரொம்ப டிஃபரண்டா டேஸ்டியா இருக்கும் சம்மர் கேக்க கூடியது இப்போ இதுக்கு தேவையானது என்னன்னா பாத்தீங்கன்னா சோடா ஃபர்ஸ்ட் வாங்குறோம் அப்புறம் புதினா புதினாவை ஒரு கட்டு வாங்கிட்டேன் நான் ஒரு கைப்பிடி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி அழகா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் இந்த நீலமா இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு லெமன் கொஞ்சம் தண்ணி இது வந்து சப்ஜா சீட்னு சொல்வாங்க இத வந்து நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன் இது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் சாட் மசாலா அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ நான் புதினா பச்சை மிளகாய் இஞ்சி மூணையுமே ஒண்ணா அரைச்சிட்டு வந்தேன் இதுல இஞ்சி பச்சை மிளகாய் புதினா இதெல்லாம் போட்டு ஒண்ணா அரைச்சு எடுக்க போறேன் இதுதான் அந்த சப்பாத்தி பாத்தீங்களா குட்டியா கடுகு மாதிரி இது நம்ம தண்ணியில ஊற போட்டோம்னா உங்களுக்கு நல்லா இப்படி பொடபொடன்னு வரும் ஏனே ரோஸ் மில்க்ல லெசி எல்லாம் போட்டுட்டாங்க சோ நம்ம இப்போ எப்படி பண்றதுன்னு பாப்போம் நான் வந்து வால்கனோ ஜூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி குட்டி டம்ளர் எடுத்துக்கேன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் உப்பு கொஞ்சம் உப்பு போடுறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் இப்போ நான் இஞ்சி புதினா பச்சை மிளகாய் அரைச்சிட்டேன் அத வந்து கொஞ்சம் இல்ல போடுறோம் அப்புறம் இந்த லெமன் இந்த சப்ஜா சீடு கொஞ்சம் எடுத்து இதுல போட்டுக்கறேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா தரும் அதனால தான் இந்த சப்ஜா சீடு சேர்க்கறேன் சோ அடுத்து சாட் மசாலா பாருங்க அது கொஞ்சம் சேர்த்துக்கறேன் அவ்வளவு பாருங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல இந்த டம்ளர் வச்சுக்கோங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா ஐட்டத்தை இந்த சோடா ஊத்தி இதல போடுறேன் நீங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து குட்டி கண்ணாடி டம்ளர் செலக்ட் பண்ணிக்கோங்க இது அதுல தான் இந்த பெரிய டம்ளர்ல அந்த குட்டி டம்ளர் போடுறோம் எப்பவுமே குட்டியா போட்டா அது பொங்கி வரது பார்க்கிறது ஈஸியா இருக்கும் அது உடனே டைரக்டா நீங்க ஊத்திடலாம் சோ இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இது பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் ஓகே நம்ம பண்ணலாம் இந்த டம்ளர்ல நான் சோடா ஊத்திக்க போறேன் ஓகே ஊத்தியாச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்க இந்த மசாலா டப்பாவை உள்ள போடுறேன் இது நல்லா பொங்கி வழியும் வெறித்தனம் சூப்பரா இருக்கு நல்லா கார சர்மா புளிப்பா செமையா இருக்கு கண்டிப்பா பண்ணி பாருங்க நல்லா இருக்கு இந்த டிஃப்ரெண்டான வால்கனோ ஜூஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட் இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி